காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்ட் டூ ஆயில், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆயில் ரெடி பண்ணுறது. இன்னைக்கு வந்து வேறு விதமாக ஒரு ஆயில் ரெடி பண்ணுறேன். இது ஆல்ரெடி ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சூப்பரான எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சீயக்காய் போடுறது கொஞ்ச நாளாக நிறுத்திட்டு ஷாம்பு போடலாம், சில்கியா இல்லை ஹேர் அப்படின்ட்டு ஷாம்பு வாங்கி போட்டுட்ருக்கேன். ஸோ மாமா எடுத்த ஷாம்பு தான் நல்லா இருக்குது, பட் என்னென்னா வந்து ஹீட் வந்து அப்சர்வ் பண்ண மாட்டுது, ஹேர் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகுது. ஸோ ஆயில் ரெடி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆயில் ரெடி பண்ண கொஞ்சம் பொருட்கள் கிடைக்கல, அதனால் வெயிட்டிங் இந்த வீடியோக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான ஹேர் ஆயில்ங்க. ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு உங்ககிட்ட டீட்டெயிலாக இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப லாங்காலாம் போகாது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவேன், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கருவேலாம்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் இப்படியும் கிடைக்கும், இப்படியும் ரொம்ப இதாகவும் இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கருவேலாம்பட்டை. என்னடா இது வெள்ளை துணியில் விரித்து வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து இப்போ மழை டைம்லலாம் கொஞ்சம் அங்கேயும் டஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, மழையில் கொஞ்சம் நல்லாவே அலசியிருந்தது, அதனால் மருதாணிலாம் அலசலை. ஸோ இந்த செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக மாவு மாவாக இருந்தது, அதனால் கொஞ்சம் கழுவிட்டு வெள்ளை துணியில் இப்படி உலர்த்தி வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணியோடு போட்டால் ஆயில் கெட்டு போயிடும், அந்த ஈரப்பதம் கொஞ்சம் நேரம் உரியட்டுன்ட்டு அப்படியே உலர்த்தி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலை பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஹேருக்கு சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குங்க. இதோடய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணையோடது நம்மளுடைய ஹீட்டை ரிடியூஸ் பண்ணும் தலையில் உள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டேண்ட்ரஃபு அண்டு ஹேர் ஃபால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும், நல்லாவும் முடி வளர்ச்சிக்கு உதவும். ஸோ தலையில் உள்ள சூட்டை நீக்கும், நம்ம தலையில் சூடு இல்லைனாலே முடி கொட்டுறது சூப்பராக அப்படியே நின்றுடுவோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் முன்னாடியே செம்பருத்தி பூ பறித்து பறித்து வீடியோவில் காமிச்சிருப்பேன், நிறைய செடிங்களுக்கு வைப்பேன். அதை காஞ்ச உடனே தூக்கி போட மாட்டேன், இப்படி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்படியே வச்சுருக்கனால டஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, கழுவி கொஞ்சம் நேரம் இப்படி உலாத்தி வச்சுருக்கேன், அதுவும் காயட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா இது கூட மருதாணி இலை பாருங்கள், மருதாணி இலை, செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி இலை, நம்ம வீட்டில் பறிச்சது தான் இது கரிசலாங்கண்ணியில், வெளியே தேடினேன். ஸோ கொஞ்சம் கிடைக்க நேரம் ஆகுது, அதனால் எல்லாமே வந்து ஒவ்வொரு கைப்பிடி. போன ஹேர் ஆயிலில் வந்து வேப்ப இலைலாம் சேர்த்துருப்பேன், இதில் வேப்ப இலைலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் போல் வெந்தயம், 25 கிராம் போல் கருஞ்சீரகம், நெல்லிக்காய் ஒரு 4 காய், இப்படி தூளாக வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கல் இருந்தீங்கன்னா வச்சு இப்படி இடிச்சுக்கோங்க, இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் போடுறனால கூலிங் ஆகுமோ தலைக்கு, அப்படிலாம் கிடையாது. லெமனுடைய இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம மண்டையில் உள்ள ஸ்கேல்பெல்லாம் வந்து ஏதாவது கிருமி இருந்ததுன்னா அதெல்லாம் இன்ஃபெக்ஷனிலேருந்து விடுதலை பண்ணி கொடுக்கும், ஸோ ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் இது லெமன் பழம் ஒரு 2 பழம் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே நான் வந்து 1/2 லிட்டர் ஆயிலுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்ச நேரம் காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்து நல்லா கொதித்த பிறகு இந்த எண்ணெய் இலையெல்லாம் போட்டு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா 5 நிமிஷத்தில் பட்டு போல் ஈரத்தெல்லாம் உறிஞ்சிட்டு காஞ்சிட்டு, ஸோ எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் கருவேப்பிலை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், பட் கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் இதில். அவ்வளோதான், இந்த பொருள் தான் இப்போ நம்மளுக்கு எண்ணெய் தயாரிக்க தேவையான பொருட்கள். இப்போது நம்ம வந்து இரும்பு பாத்திரம் இருந்தனா இரும்பு பாத்திரத்தில் காய்ச்சிக்கலாம், பட் இரும்பு பாத்திரம் என்கிட்ட சின்னதாக இருக்கிறதுனால சில்வர் பாத்திரமே எடுத்துக்கிறேன். சில்வர் பாத்திரமும் நல்ல அடிகனமான பாத்திரம் இது போல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு இப்போ பியூராக ஒரு சில இடங்களில் கிடைக்குது, ஒரு சில இடங்களில் பார்த்து வாங்குங்க. அந்த எண்ணெயை நல்லா பாத்திரம் சூடானதும் நான் இப்படியே ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள். நல்லா இந்த எண்ணெய் ஓரளவு பபுள்ஸ் போல் வரட்டும், கொதிக்க விட்டுறாதீங்க. பபுள்ஸ் மாதிரி வந்த உடனே
நம்ம இப்போ இதில் வச்சுருக்கோம் இல்லையா, இலை வெந்தயம் இதெல்லாம் வந்து எதுவுமே மிக்சியில் அரைக்க வேண்டாம், அப்படியே போடலாம். நான் போன ஆயிலில் சொல்லியிருந்தேன் எல்லாமே அரைச்சி போடணும்னு. அரைச்சி போட்டால் என்ன ஆகுதுன்னா, நம்ம எடுத்துருக்கிற எண்ணெய் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ எண்ணெய் நம்மளுக்கு குறைவாக கிடைக்கும். இப்படி போட்டாலும் நம்மளுக்கு நல்லா ஊறி அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் நம்மளுக்கு எண்ணெயில் இறங்கும் கண்டிப்பாக. ஸோ சிம்மில் அடுப்பை வச்சுட்டு வெந்தயம், நெல்லிக்காய், எலுமிச்சைப்பழம், கரிஞ்சீரகம் இது எல்லாமே போட்டுக்கலாம் முதல்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து ஊறக்கூடிய பொருள், இலைகள்லாம் மிருதுவாக சாஃப்டாகிடும் கொஞ்சம் நேரத்தில். இதெல்லாம் வந்து மேலே இருந்ததுன்னா எண்ணெயில் ஊறாது, அதுக்கான சத்து இறங்காதுலே. அதனால் அரைக்காத பொருட்கள் எல்லாத்தையுமே முதல்ல அடியில் போட்டுடுறோம். பாருங்கள் இந்த அளவு நுரை வந்து கொதிக்க வந்த உடனேயே நம்ம வச்சிருக்கிற எல்லா இலைகளையும் சேர்த்துடலாம். இதில் அந்த நம்ம போட்டோம் இல்லையா கருவேலாம்பட்டை செம்பருத்தி பூ, அதில் உள்ள ரெட்டிஷ் கலர் இதில் வரும். ஸோ ரெட்டாக வருதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஒரிட் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக இது எல்லாமே நம்மளுக்கு போட்டிருக்கிறது எல்லாமே நல்ல சத்து நிறைந்த பொருட்கள் தான். தலையில் பொடுகு இல்லை அரிப்பு எது இருந்தாலுமே நம்மளுக்கு இதெல்லாம் நீக்கி கொடுத்துரும். ஸோ நல்லா காஞ்சிடுச்சா இலை, இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆரம்பத்தில் சொன்னேன் கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன்ட்டு. ஸோ கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கரிசலாங்கண்ணி, இந்த கருவேப்பிலை இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே நல்ல முடியை கருமையாக ஆக்கி கொடுக்கோங்க. ஸோ ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணும். இப்போ எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா, சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்ததுன்னா வச்சு கலந்துவிட்டுக்கோங்க. இல்லை ஸ்டிக்கு இல்லைனாலும் எதில் வேணாலும் கலந்துக்கோங்க, ஆனால் சிம்மில் வச்சுக்கணும். ஃபுல் அனல் வைக்காமல் சிம்மிலேயே வச்சு நம்ம கிண்டணும். ஸோ ஃபுல் அனல் வச்சா என்ன ஆகும்னா எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதிக வெப்பத்தன்மையாக எண்ணெய் மாறும் பொழுது இதில் உள்ள சத்துக்கள் வந்து அந்த எண்ணெய் அப்சர்வ் பண்ணாது. ஸோ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம தலைமுடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ஹீட்டாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பபுள்ஸாக இருக்கும் பொழுதே நம்ம எல்லா இலைகளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, ஏதோ ஒரு நம்ம அல்வா கிண்டுற மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கலரும் வந்துடுச்சு. ஸோ லெமன் போடுறனால தயவுசெய்து யாரும் பயப்படாதீங்க, குளிர்ச்சி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு. நம்ம போன ஆயில் ரெடி பண்ணும்போது கற்றாழைலாம் போட்டிருந்தோம், ஸோ அதுவே ஒன்றுமே பண்ணலை நம்மளுக்கு. சளியாக இருக்கிறவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எல்லா இலைகளும் மூலிகை தன்மை வாய்ந்தது தான். ஸோ எதுவுமே நம்மளுக்கு கேடு விளைவிக்காது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 to 10 minutes கிண்டி விட்டுட்டே இருந்தாலே போதும். இப்போ எல்லாத்தையுமே ஓரளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடக்கூடாது கண்டிப்பாக. தட்டு போட்டு மூடினா என்ன ஆகும்னா அந்த வெப்பத்தன்மை அந்த தட்டில் பட்டு ஹீட்டு நீராக மாறி அந்த நீர் ஆயிலில் கலந்துருச்சுன்னா ஆயில் வந்து ஃபங்கஸ் வந்துடும், ஆயில் கெட்டு போயிடும். ஸோ தட்டு வந்து எப்போவுமே எந்த பொருளையும் சூட்டோட சூடாக மூடி வைக்கக்கூடாது. ஸோ லைட்டாக நீக்கி வைக்கணுன்னுவாங்க, ஆனால் இப்போதைக்கு எண்ணெயில் நீக்கிலாம் வைக்க வேண்டாம். சும்மா அப்படியே நீங்கள் ஒரு 1/2 hour-லேருந்து 1 hour விட்டிங்கன்னா நல்லா அது ஆறிடும். தட்டு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். 1 hour-க்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா கூல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நான் மூடியும் எடுத்து வச்சிருந்தேன், அதை நான் ஷூட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மறுநாள் ஈவினிங் தான் எடுத்தேன். ஸோ நான் இது ரெடி பண்ணது சாட்டர்டே, நான் சண்டே ஈவினிங் போல் தான் எடுத்தேன். அப்போ கணக்கு என்ன ஆகுது, 1.5 நாள் நல்லா ஊறியிருக்கு. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அந்த இலைகளில் இருக்கிறது அந்த விதைகளில் இருக்கிற எல்லா சத்துக்களும் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த எண்ணெய்க்குள்ளே இறங்கியிருக்கும். ஸோ அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் போன டைம் ரெடி பண்ணது எப்படின்னா எல்லா இலைகளும் அரைச்சி ஒன்றும் பதியமாக போட்டோம் இல்லையா, அப்போ அந்த எண்ணெய்கள் எல்லாமே அந்த இலையில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10-20 gram தான் எண்ணெய் குறைஞ்சிது, மற்ற எண்ணெய் எல்லாமே வந்து கரெக்டான அளவு நம்ம ஊற்றுனதுக்கு ஏற்ப வந்துருச்சு. ஸோ இலைகள்லேயும் அதிக எண்ணெய் அப்சர்வ் பண்ணலை, நம்மளுக்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகலை.
இப்போது நம்ம அந்த பாத்திரத்தில் ஒரே ஒரு நேரம் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டணும் இல்லையா, அது தனியாகவும் இப்படி துணியில் கொஞ்சம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலைகளை போட்டு துணியில் கொஞ்சம் பிரித்து எடுத்தோம். அப்போ பிரிக்கும் பொழுது அந்த பவுலில் கொஞ்சோண்டு திக்கான எண்ணெயும் கிடச்சிது. இது ஒரு பாட்டில்லையும் அது ஒரு பாட்டில்லையும் போட்டு வச்சுக்கிட்டா இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லெமனில் நம்ம அழுத்தி புளிஞ்சனால அந்த லெமனில் இருக்க சாறு அண்டு வேறு என்னது இலைகளில் இருக்கிற அந்த நீர்த்தன்மை எல்லாமே வந்து இந்த ஆயிலில் இறங்கியிருக்கும். ஏன்னா நம்ம இறுக்கி பிழிகிறோம் இல்லையா அதனால். ஸோ இது தனியாகவும் அது தனியாகவும் வச்சுக்கலாம். இப்படி டூ பார்ட்டு ஆயில் பிரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் செகண்ட் பார்ட்டை வந்து முதல்ல யூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதில் நீர்த்தன்மை கண்டிப்பாக லெமனில் உள்ளது இறங்கியிருக்கும். நெல்லிக்காயில் உள்ள நீர்த்தன்மையும் லெமனில் உள்ள நீர்த்தன்மையும். ஸோ இது பயன்படுத்துகிறனால மறுபடியும் சொல்கிறேன், எந்த வித சைடு எஃபெக்டும் வராது. தலையில் உள்ள எல்லா ஃபங்கஸும் நீக்கி நம்ம தலையை சுத்தம் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், சூப்பரான ஹெர்பல் ஆயில் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ நம்ம தாத்தா பாட்டி நம்மளுக்கு சொல்லி கொடுத்த வழிமுறையை நம்ம பயன்படுத்தி இப்படி ஆயில் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.